வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன். நாட்டு மக்களுக்காக அயராது உழைத்து வருகிறார் பிரதமர் டத்தூ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். மனிதவள அமைச்சர் சிவகுமார் உருக்கம். பிரதமராக பதவி ஏற்றது முதல் இதுநாள் வரை பிரதமர் டத்தூ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டு மக்களுக்காக தன்னலம் கருதாமல் அயராது உழைத்து வருகிறார் என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் உருக்கத்துடன் தெரிவித்தார். நாடும் மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவே இரவு பகல் பாராது அவர் ஓடி ஓடி உழைக்கிறார். நாட்டை மீண்டும் பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து வருகிறார். பிரதமராக பதவியேற்று இப்போதுதான் 8 மாதங்கள் ஆகிறது. டத்தூ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறந்த முறையில் ஆட்சி செய்க முழுமையாக 5 ஆண்டுகளை வழங்கவும் நாடு இப்போது அமைதியாகவும் சுபிட்சமாகவும் இருக்கிறது. இது தொடர வேண்டும் என்றால் 6 மாநில சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பகாத்தான ஹரப்பான் தேசிய முன்னணி கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நேற்று சிறம்பானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பிரதமர் டத்தூ ஸ்ரீ அன்வாருக்கு பிறந்தநாள் பரிசாக வழங்கவும் மலேசியர்களுக்கு மனிதவள அமைச்சர் சிவகுமார் வேண்டுகோள். இன்று August 10 நமது அன்புக்குரிய மலேசிய பிரதமர் டத்தூ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கு 76 வயது பிறந்தநாள். நாட்டின் 10வது பிரதமராக பதவியேற்ற டத்தூ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று August 10 தனது பிறந்த நாளை கொண்டாடுவது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. முதலில் பிரதமருக்கு இந்திய சமுதாயத்தின் சார்பில் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் சனிக்கிழமை August 12 6 மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு நடைபெறுகிறது. சவால் நிறைந்த இந்த 6 மாநில சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பகாத்தான ஹரப்பான் மற்றும் தேசிய முன்னணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொண்டார். 6 மாநில சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும் வெற்றியை பிரதமர் டத்தூ ஸ்ரீ அன்வாருக்கு பிறந்தநாள் பரிசாக வழங்கவும் பகாத்தான ஹரப்பான் மற்றும் தேசிய முன்னணி இடையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்க்க துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும் சுயநலவாதிகளை முற்றாக புறக்கணியுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசோடு இணைந்து செயல்படக்கூடிய மாநில அரசாங்கத்தை தேர்வு செய்யுங்கள் வாக்காளர்களுக்கு மனிதவள அமைச்சர் சிவகுமார் வேண்டுகோள். மலேசிய மடானி கொள்கையின் அறிமுகம் மற்றும் பிரதமர் டத்தூ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மடானி பொருளாதார கொள்கை ஆகியவை மலேசியாவை சரியான பாதையில் கொண்டு செல்கிறது என்று மனிதவள அமைச்சர் சிவகுமார் தெரிவித்தார். இந்த நேரத்தில் மலேசியர்கள் அனைவரும் பிரதமர் டத்தூ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தோள் கொடுக்க வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு மாநிலத்திலும் மத்தியிலும் உள்ள அரசுகள் இரண்டும் இணக்கப்போக்கை கொண்டிருக்க வேண்டும். இரண்டும் கருத்து வேறுபாடுகள் இன்றி செயல்படும் ஒற்றுமையை கொண்டிருக்க வேண்டும். 6 மாநில வாக்காளர்கள் மத்திய அரசோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மாநில அரசை தேர்ந்தெடுப்பது நல்லது என்ற அவர், சரம்பஞ்சயா சட்டமன்ற தொகுதியில் பகாத்தான ஹரப்பன் சார்பில் போட்டியிடும் ஜாசேகா வேட்பாளர் குணசேகரன் மற்றும் பகாத்தான் ஹரப்பன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தபோது வாக்காளர்களை மனிதவள அமைச்சர் சிவகுமார் எவ்வாறு கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பகாத்தான் ஹரப்பன் கூட்டணிக்கு இந்தியர்களின் ஆதரவு பெரும் உற்சாகத்தை அளிக்கிறது. மனிதவள அமைச்சர் சிவகுமார் பெருமிதம். பிரதமர் டத்தூ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான பகாத்தான ஹரப்பான் கூட்டணிக்கு இந்தியர்கள் வழங்கி வரும் ஆதரவு பெரும் உற்சாகத்தை அளிப்பதாக மனிதவள அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 2008, 2013, 2018 மற்றும் 2012 நடந்த தேர்தல்களில் இந்தியர்களின் பகாத்தான ஹரப்பானுக்கு முழு ஆதரவு வழங்கியதே மறக்க முடியாது. இப்போது பகாத்தான் ஹரப்பானும் இணைந்து தேசிய முன்னணி ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ளது. வரும் August 12 நடக்கும் 6 மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்தியர்கள் பிளவுபடாத ஆதரவை பகாத்தான ஹரப்பான் கூட்டணி வேட்பாளர்களுக்கு வழங்குவார்கள் என்ற முழு நம்பிக்கை உள்ளதாக அவர் சொன்னார். நேற்று சிறம்பானில் நடைபெற்ற மாபெரும் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட மனிதவள அமைச்சர் சிவகுமார் ஆதரவு திரட்டினார். மம்பாவ் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் யாப் யூ வேங், சிரமஞ்சயா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் குணசேகரன் மற்றும் கப்பாயாங் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நிக்கோல் ஆகியோரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். டத்தூ ஸ்ரீ அன்வார் ஆட்சியை கவிழ்க்க துடிக்கும் எதிர்கட்சிக்கு துணை போகாதீர்கள் மனிதவள அமைச்சர் வேண்டுகோள். பிரதமர் டத்தூ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆட்சியை கலைக்க துடித்துக் கொண்டிருக்கும் எதிர்கட்சி தரப்புக்கு துணை போக வேண்டாம் என்று மலேசியர்களை மனிதவள அமைச்சர் சிவகுமார் கேட்டுக்கொண்டார்.
பக்கத்தன் ஹரப்பன் மற்றும் தேசிய முன்னணி இடையிலான ஒற்றுமை அரசாங்கம் அனைவரையும் அரவணைத்து செல்கிறது. இனங்கள் மத்தியில் ஒற்றுமை நிலவினால் மட்டுமே நாட்டில் அமைதி நீடித்திருக்கும். ஆனால் இந்த ஒற்றுமை அரசாங்கத்தை விரும்பாதவர்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வர துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒருபோதும் மலேசியர்கள் துணை போகக்கூடாது என்று நேற்று சிறுமானில் நடைபெற்ற மாபெரும் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போது மனிதவள அமைச்சர் இவ்வாறு கேட்டுக் கொண்டார். கடந்த 5 ஆண்டுகளில் 3 ஆட்சி கவிழ்ந்து 3 பிரதமர்கள் பதவியேற்றதே மலேசியர்கள் மறந்துவிடக்கூடாது. இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே மலேசியர்கள் பக்கத்தன் ஹரப்பன் கூட்டணி ஆட்சி தொடர்ந்து நீடிக்க ஆதரவு தரும்படி அவர் கேட்டுக்கொண்டார். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள். நன்றி.